நீங்கள் முதலமைச்சரை அணுகி அவருடன் பேசி இந்த கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் பேசிதான், நீங்கள் நினைத்தால் உடனே முதலமைச்சர் உங்களுடைய தொலைபேசி லைனில் வருவார். எந்த நேரத்திலும் நீங்கள் எல்லாம் போய் முதலமைச்சரை பார்க்க முடியும். இப்படி ஒரு சர்வசத்த வல்லமை படைத்த தலைவராக நீங்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த மக்களை அவதியில் வைத்திருக்கின்றீர்கள்? ஏன் இந்த மக்களை போராட வைக்கின்றீர்கள்? நீங்கள் எல்லாம் போய் அவருக்கு போய் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினார். அவருடன் நீங்கள் கடுமையாக பேசி, கடுமையாக கூட பேச வேண்டாம், நட்பு ரீதியாக தோழமை ரீதியாக பேசி, இந்த போராட்ட குழுவினர் இந்த 650 பேர் இவர்கள் போராடுகின்றார்கள். கடைநிலை ஊழியர்கள் இந்த அம்மா பேசியது போல, அந்த சகோதரர் பேசிய போல, கக்கூசை சுத்தம் பண்ணுவர்கள், தொடுப்பு கட்டையில் எடுத்து தொடப்பா பெருக்குபவர்கள் எல்லாம், வாட்ச்மேன் வேலை செய்பவர்கள் எல்லாம் கொண்டு போய் கன்னியாகுமரியிலையும் கேரளா பாடலையும் ஆந்திரா பாடலையும் பெங்களூர் பாடலையும் போடுவதற்காக இவர்கள்லாம் இங்கே பணி செய்தார்கள். இந்த பல்கலைக்கழகம் காலங்காலமாக என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற என்று நினைத்துக் கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தை நம்பி வேலைக்கு அமர்ந்தவர்கள், வேலைக்கு சேர்ந்தவர்கள் நீங்கள் அங்கே அனுப்புவது தெரிஞ்சிருந்தார். வேணும்னா நெய்வேலி கிவேலி வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருப்பார்கள். முயற்சி எடுத்து இவர்களுடைய வேதனையை நீக்கிவிட்டு இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். இந்த நிர்வாகத்தை நான் சொல்லுகின்றேன், 448 கோடி கையில் வைத்துக் கொண்டு 25 கோடி இங்கு இருக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து வரப்போகின்றது. மருத்துவக் கல்லூரியுடைய செலவை எல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் உங்களுக்கு கணிசமான மிச்சம் தரக்கூடிய தொகை உங்கள் கையில் இருக்கின்றது. இந்த 1000 பேருக்கு வாழ்வு கொடுங்க, இவர்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தாருங்கள். வேதனைப்பட்டது போதும், 5 காலம் அவர்கள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் இழந்து, குடும்பத்தை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கொரோனா காலம். 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே இந்த நாடு மட்டுமல்ல உலகமே பொருளாதார சிக்கலில் இருந்த பொழுது இவர்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். வெளியே போய் மாட்டிக்கொண்டு எந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதை வேதனையை அனுபவித்தார் என்று பாருங்கள். 116 பேர் இந்த தாக்குதலை தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆகவே இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காக தான் உங்களோட தோளோட தோல் என்று போராடலாம் என்று நானும் இருக்கின்றேன். என்ன உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக